டிஎன்பிஎஸ்சியில் வந்து குரூப் ஃபோருக்கு வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லாம் வந்து நம்ம மெயினாக வந்து பார்த்துட்ருக்கோம். ஏன்னா வந்து போன குரூப் டூவில் வந்து இந்த இப்போ நடந்த குரூப் டூவில் வந்து நிறைய வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் வந்து நமக்கு கேட்டிருந்தாங்க. அப்போது வந்து இந்த மாதிரியான கொஷின்ஸ்லாம் வந்து பார்க்குறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அதனால் வந்து இன்றைக்கி வந்து சில ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லேருந்து எடுத்த கொஷின்ஸ்லாம் வந்து நம்ம தெளிவாக வந்து பார்க்கலாம். அதுவும் முன்னாடி நீங்கள் என்னோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா டெய்லி நான் போகிற டிஎன்பிஎஸ்சி சம்மந்தமான வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். நீங்கள் என்னோட வீடியோஸ் வந்து ரெகுலராக பார்க்க முடியும். இன்றைக்கி வந்து ஃபஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள். தென்னாப்பிரிக்காவில் வரலாற்றில் யாருடைய பெயர் நிலைத்து நிற்கும் என்று காந்தியடிகள் குறிப்பிட்டுள்ளார் அப்படின்றாங்க. தென்னாப்பிரிக்கா வரலாற்றில் யாரோட பெயர் வந்து நிலைச்சு நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு காந்தியடிகள் யாரை குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னா வந்து தில்லையாடி வள்ளியம்மை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து இவங்களோட இறப்பு வந்து என்னோட தங்கையோட இறப்பு போல் வந்து ரொம்ப வந்து கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு காந்தியடிகள் யார் சொன்னார் அப்படின்னு கேட்பாங்க. அதுவும் வந்து தில்லையாடி வள்ளியம்மை தான். யாரோட பேர் தென்னாப்பிரிக்காவில் நிலச்சி நிற்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கும் வந்து தில்லையாடி வள்ளியம்மை தான் ஆன்சரு. அதே மாதிரி இவங்க இறந்தது வந்து என்னோட தங்கையோட இறப்பை போல் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு காந்தியடிகள் யாரை குறிப்பிட்டா அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுவும் வந்து தில்லையாடி வள்ளியம்மை தான். அதுக்கடுத்த க்வெஸ்சன் பாருங்கள். உலகம் உருண்டையானது என்பதை தம் தொலைநோக்கியால் கண்டறிந்து சொன்னவர் தொலைநோக்கியால் அப்படின்ற வார்த்தையை பார்த்துட்டாலே தொலைநோக்கியால் கண்டறிஞ்சு சொன்னவர் யார் அப்படின்னு கேட்டாங்கனாலே வந்து கலிலியோ தான். அடுத்தது தமிழுக்கு அரும்பணி ஆற்றிய அமெரிக்க பேராசிரியர்கள் ஒருவர். தமிழுக்கு பணியாற்றின அமெரிக்க பேராசிரியர்களோட ஒருவரை தான் கேட்டிருக்காங்க. அமெரிக்க பேராசிரியர் அப்படின்னா யார் அப்படின்னா வந்து ஜேம்ஸ் பராங்கா அப்படின்றவர். அடுத்தது இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கல்லறையில் எழுத சொன்னவர். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான க்வெஸ்சன். டிஎன்பிஎஸ்சியில் நிறைய தடவை ரிப்பீட்டான க்வெஸ்சின்னு இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு கல்லறையில் போய் எழுத சொன்னவர் யார் அப்படின்னா வந்து ஜியு போப். அடுத்தது வீருடை செம்மொழி தமிழ் மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர் மொழி அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் மொழியை பறைசாற்றியவர் யார் அப்படின்னா வந்து பாவலரேறு பெருஞ்சித்திரனார். வீருநடை செம்மொழி தமிழ்மொழி அந்த வார்த்தையை ஃபஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வந்து தமிழை யார் பெருமைப்படுத்தினா அப்படின்னா வந்து பாவலரேறு பெருஞ்சித்திரனார். அடுத்து அவர் சம்மந்தமான க்வெஸ்சன் தான் துறைமாணிக்கம் அப்படின்ற இயற்பெயர் கொண்டவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா பாவலரேறு பெருஞ்சித்திரனார். அடுத்தது திராவிட மொழிகளோட ஆய்வுக்கு பங்களிப்பு செய்தவர்களில் வந்து குறிப்பிடத்தக்கவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. தேப்போ மீனாட்சி சுந்தரனார் தான் வந்து திராவிட மொழி ஆய்வுகளோட பங்களிப்புக்கு வந்து பங்களிப்பு செஞ்சதில் வந்து குறிப்பிடத்தக்கவர் இவரை வந்து சொல்கிறாங்க. திராவிட மொழி ஆராய்ச்சி அப்படின்னு வந்தாலே வந்து மீனாட்சி சுந்தரனார். அடுத்தது பரதிமார் கலைஞர் நடத்தி வந்த ஞானபோதினி அப்படின்ற இதழை தொடங்கினவர் யார்? பரதிமார் கலைஞர் நடத்தினார் ஞானபோதினி அப்படின்ற இதழை. அந்த இதழை யார் தொடங்கினாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா பூரணலிங்கம் மூசி பூரணலிங்கம் அவர்கள் தான் வந்து அதை தொடங்கியிருக்கிறாரு. அடுத்தது கதை வாசிப்பது நமது சிந்தனையில் ஒரு சலனத்தை உண்டாக்குவதற்கான ஒரு தூண்டுகோல். கதையை வாசிக்கிறது நம்ம சிந்தனையில் வந்து ஒரு சலனத்தை உண்டாக்குற மாதிரி ஒரு தூண்டுகோலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யார் சொன்னாங்க அப்படின்னா வந்து புதுமை பித்தன் சொன்னார். கதை வாசிப்பது அப்படின்றத பார்த்துக்கோங்க, புதுமை பித்தன். அடுத்தது தொல்காப்பியம் வந்து நாடக பாங்கிலான உணர்வுகளுக்கு இலக்கணம் வகுத்த இயல். தொல்காப்பியத்தில் நாடக பாங்கில் இருக்கிற உணர்வுகளுக்கு இலக்கணம் அளித்த இயல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மெய்ப்பாட்டியல் அப்படின்ற இயல் தான் வந்து நாடக பாங்கில் வந்து உணர்வுகளுக்கு வந்து மெய்ப்பாட்டை அளிச்சிச்சு அப்படின்றது. அடுத்தது பண்ணோடு கலந்த தாளத்தோடு கூடிய நல்லா பார்க்கணும், பண்ணோடு கலந்து தாளத்தோடு கூடிய பாடும் கலை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பண் தாளம் இசை எல்லாமே எதில் வரும்? இசைக்கலையில் தான் வந்து வரும் அப்படின்றது நமக்கு தெரியும். அடுத்தது பாருங்கள், சட்டம் ஒரு இருட்டறை அதில் வக்கீலோட வாதம் வந்து ஒரு விளக்கு அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா வந்து அறிஞர் அண்ணா. இது வந்து மெயினாக எது பார்க்கணும்னா அந்த பாக்ஸில் வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ணா சொன்ன பொன்மொழிகள் வந்து நிறைய கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து இது ஒரு இம்பார்ட்டண்டானது. அந்த 10 பொன்மொழியும் வந்து நம்ம நல்லா பார்த்து வச்சுக்கணும். அந்த 10 வந்து நிறைய கேட்குறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. அப்போது இது வந்து என்ன சொல்கிறாங்க, சட்டம் ஒரு இருட்டறை அதில் வந்து வக்கீலோட வாதம் ஒரு விளக்கு அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா அறிஞர் அண்ணா. அடுத்தது தமிழக அரசோட தமிழ் வளர்ச்சித்துறையோட பரிசு பெற்ற சுரதாவோட நூல் எது கேட்டிருக்காங்க. இதில் பார்க்கணும், சுரதாவோட நூல் தான் எல்லாமே இவங்க கொடுத்துருப்பாங்க.
இது எல்லாமே வந்து சுரதாவோட நூலாக தான் இருக்கும். ஆனால் இவங்க என்ன கேட்டிருக்காங்க, தமிழக அரசோட தமிழ்துறையோட வளர்ச்சி பெற்ற நூல் எதுன்னு கேட்டிருக்காங்களா, அப்போ அது வந்து தேன்மலை. நம்ம பாட்டுக்கு சுரதாவோட நூல் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று டிக் பண்ணிடக்கூடாது. எது கேட்டிருக்காங்கன்றத கொஸ்டினை நல்லா வாசித்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆன்சர் பண்ணணும். அடுத்தது சுரதாவை பற்றி தான் கேட்டிருக்கிறாங்க. இரட்டை கிழவி போல இணைந்தே வாருங்கள், பிரித்தால் வந்து எந்த பொருளும் கிடையாது. ஒரு திருமணத்தில் வந்து தம்பதிகளை வாழ்த்துற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இரட்டை கிழவி போல இணைந்தே வாழுங்க. இரட்டை கிழவி அப்படின்றத வந்து பிரித்தா வந்து எந்தவித பொருளும் வந்து அது தராது. அதனால வந்து இரட்டை கிழவி போல இணைந்தே வாருங்கள், பிரித்தால் பொருள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாடினவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா சுரதா. இப்போ மேலே ஒரு க்வெஸ்சன் பார்த்தோம்ல, சுரதா எழுதுனா எந்த நூலுக்கு வந்து தமிழ்துறையோட வளர்ச்சி கிடச்சிச்சின்னு, அதே மாதிரி தான் அதுவும் அது மாதிரி இது ஒரு க்வெஸ்சன் சுரதாவை பற்றி கேட்டிருக்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், பாரதிதாசன் இயற்றிய நாடக நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் என்ன பாயிண்ட் நோட் பண்ணணும் அப்படின்னா வந்து எது பாரதியார் எழுதுனதுன்னு கேட்கல, பாரதியார் எழுதுனதுலே எது நாடக நூல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ நாடக நூல் அப்படின்னு கேட்கும்போது பிசிராந்தையார் அப்படின்றது தான் வந்து இவர் எழுதுனதில் வந்து நாடக நூல். அடுத்தது நாமக்கல் கவிஞருக்கு பத்மபூஷன் விருது வழங்கி சிறப்பித்தது யாரு அப்படின்னு கேட்குறாங்க. எந்த அரசு வந்து இவருக்கு பத்மபூஷன் விருது வழங்கி சிறப்பிச்சு அப்படின்னா வந்து நடுவண் அரசு வந்து சிறப்பிச்சிச்சு. இந்த கொஷின் வந்து ரிப்பீட்டடான கொஷின் பாருங்கள். இந்த இதில் கேட்டிருந்தாங்களா குரூப் டூவில், சித்தர்களில் வந்து யார் ஆதி சித்தராக வந்து கருதப்படுவார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆதி சித்தர்னா ஃபஸ்ட்டு வந்து தோன்றின சித்தராக வந்து யார் கருதப்படுறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. திருமூலர் அப்படின்றது தான் வந்து இதுக்கு ஆன்சரு. எல்லாமே பார்க்கும்போது ஒரே மாதிரி இருக்க மாதிரி இருக்கும். சித்தர்களில் வந்து ஃபஸ்ட்டு ஆதி சித்தர் யார் அப்படின்ற கொஷினுக்கு வந்து திருமூலர் தான் வந்து ஆன்சரு. அடுத்தது லிட்டன் பிரபு எழுதிய ரகசிய வழி அப்படின்ற நூலை தழுவி வெளிவந்த நூல் எது அப்படின்னா வந்து மனோன்மணியம். லிட்டன் பிரபு எழுதிய நூலை ரகசிய வழி அப்படின்ற நூலை தழுவி எழுதியது வந்து மனோன்மணியம். அடுத்தது மனோன்மணியத்தை இயற்றியது யாருன்னு கேட்டாங்க. இப்போ தானே சொன்னாங்க இந்த மனோன்மணியம் அப்படின்ற நூல் வந்து லிட்டன் பிரபு எழுதிய ரகசிய வழியை வந்து தொடர்ந்து வெளிவந்துச்சு. அடுத்தது மனோன்மணியத்தை இயற்றியவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது வந்து மீனா சுந்தரம் பிள்ளை. அடுத்தது செங்கீரை பருவம், செங்கீரை பருவம் அப்படின்றது வந்து பிழைத்தமிழில் எத்தனாவது பருவம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பருவம் காப்பு, அடுத்தது வந்து செங்கீரை, அப்போது செகண்ட் பருவம். அந்த பிழைத்தமிழோட 10 பருவத்தையும் வந்து ஆர்டர் வைஸாக நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், எது வந்து எத்தனாவது பருவம் அப்படின்னு. காப்பு, செங்கீரை, தாள், சப்பானி, முத்தம், வருகை, அம்புலி அப்படின்றது வந்து வரிசையாக ஞாபகம் வச்சுக்கணும். அந்த லாஸ்ட் இருக்க 3 பருவம் வந்து ரெண்டுக்குமே வேறுபடும், ஆண் பாலுக்கும் பெண் பாலுக்கும் வந்து ரெண்டுமே வேறுபடும். அது நீங்கள் என்னன்னு நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்தது பெரிய புராணத்துக்கு சேக்கிலார் இட்ட பேர் எது அப்படின்னு கேட்குறாங்க. பெரிய புராணத்துக்கு சேக்கிலார் இட்ட பேர் எது அப்படின்னா வந்து திருத்தொண்டர் புராணம் அப்படின்றது. சுந்தரம் பிள்ளையை போற்றும் முகமாக தமிழக அரசு நிறுவியது எது, சுந்தரம் பிள்ளைக்காக தமிழக அரசு எதை நிறுவிச்சு அப்படின்னா வந்து பல்கலைக்கழகத்தை நிறுவியிருக்கு. அடுத்தது வந்து ஒரு பொருள் அறிந்து பொறுத்துகளில் வந்து கேட்டிருக்காங்க. தடகர் அப்படின்னா வந்து ஒரு பெரிய யானை அப்படின்றது. எண்கு அப்படின்னா வந்து கரடி, எண்குனா கரடி. வல் உகிர் அப்படின்னா வந்து என்ன மீனிங், வல் உகிர்னா வந்து கூர்மையான நிகம் அப்படின்றது. தெரிசனம் அப்படின்னா வந்து காட்சி அப்படின்றது வந்து அதோட பொருள். அடுத்தது குண்டலகேசியோட கதையோட தலைவி, அவங்க வந்து குண்டலகேசி அப்படின்ற சொல்கிறாங்களே அந்த கதையோட தலைவி பேர் வந்து வேறு பேர் கேட்டிருக்காங்க. குண்டலகேசி அப்படின்றது ஒரு பேர், இன்னொரு பேர் வந்து பத்தரை அப்படின்றது. அடுத்தது கவுந்தியடிகள் எந்த மதத்தை வந்து சார்ந்த துறவி அப்படின்னு கேட்குறாங்க. கவுந்தியடிகள் வந்துட்டாலே வந்து அவங்க சமண துறவி தான். அடுத்து வந்து அடுத்து வர வீடியோவில் வந்து அடுத்தடுத்து வர இம்பார்ட்டண்ட்டான ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன்ஸ்லாம் வந்து நம்ம பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி வந்து TNPSC வீடியோஸ் வரும். தேங்க்யூ.